Hi friends, naunga Gayatri chef and training channel kaga. இன்னைக்கு நம்ம வீட்லேயே எப்படி கிறிஸ்மஸ் கேக் பண்ணலான்றத தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் எப்படி இந்த கேக்காக சோக் பண்ணுறதுன்றதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் அதை செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கேக்கோட கலர் அண்ட் பிட்டர் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம பிளாக் ஜாக்னு ஒரு ஏஜென்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஹெவி பாட்டமான பேனில் 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையை நம்ம சேர்த்து ரொம்ப லோ ஃப்ளேமில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நல்ல ஒரு டீப் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம டர்ன் ஆஃப் பண்ணி எடுத்து கூல் பண்ணோம்னா நம்மளுக்கான பிளாக் ஜாக் கிடச்சிடும். இது நீங்கள் கலர் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே அந்த கேக்குக்கு ஒரு டீப் ப்ரௌன் கலர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் கறியை விட்டிங்கன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டு தீஞ்ச ஸ்மெல் வரும். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். நான் இந்த ரெசிபிக்கு 100 கிராம் அளவுக்கு மைதமாவை எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் சேர்க்க போகிறோம். இதில் ஜாதிக்காய், ஏலக்காய், பட்டை, சுக்கு இதோட 4 பவுடரும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே இந்த சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 125 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இது அன்சால்ட்டட் பட்டர். இது கூட 150 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பட்டரும் சுகரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் வந்துடுச்சு. இது கூட நம்ம ஏற்கனவே செஞ்சு எடுத்து வச்சுருக்க பிளாக் ஜாக் இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். இன்றைக்கி நான் செஞ்ச அளவே வந்து இந்த 2 டேபிள்ஸ்பூன் தான். ஸோ இந்த கேக்கை அப்படியே நீங்கள் இந்த ரெசிபியை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இது மொத்தமாகவே நீங்கள் போட்டுக்கலாம். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு நல்ல ஒரு கேரமல் கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது கூடவே நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்க்க போகிறேன். 1 முட்டையாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட் 1 முட்டை சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஃபுல்லாக கம்பைன் ஆகிற மாதிரி. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி 3 முட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரேடியாக 3 முட்டையும் சேர்த்து கலக்கக்கூடாது, அது அவ்வளோவா நல்ல டெக்ஸ்சரில் வராது. அதே மாதிரி இந்த கேக்குக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த லிக்விடுமே ஊற்ற போகிறது இல்லை, பால் தண்ணி அந்த மாதிரி. அதனால் முட்டை, இந்த வெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கம்பைன் ஆகி வந்துடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். இப்போது நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ், மைதா மாவு, அந்த நட் ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் சேர்த்து இதில் வடிகட்டிக்கலாம். நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இது எந்த கட்டி தன்மையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம கலந்து வச்சுருக்க எல்லா மாவையும் இதில் போடாமல் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஏன்னு அப்புறமா சொல்கிறேன். இந்த மாதிரி 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்சர் கூடவே நான் 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது.
ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா லிக்விட் சேர்க்காமலேயே நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த கேக்கான பேட்டர் வந்து ரொம்ப லூஸாக இருக்காது, இந்த மாதிரி திக்கான பேட்டராக தான் இருக்கும். ரொம்ப லூஸாக செஞ்சிங்கன்னா கேக் ஒரு அவ்வளோ நல்லா வராது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிலே இருக்கிறது தான் நல்லது. நம்ம முன்னாடி சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சதில் எக்ஸ்ட்ரா லிக்விட் இருக்குது அப்படின்னா ஒரு பேன் ஆன் பண்ணி நல்லா சூடு பண்ணிவிடுங்க. இதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த வெட்னஸ் எல்லாம் போயிட்டு ட்ரை ஆகிடும். எனக்கு நான் ஊற்றுனது கரெக்டான அளவில் இருந்ததால் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கிச்சு, எனக்கு எந்த ஈரப்பதமும் இல்லை. இன்கேஸ் எக்ஸ்ட்ரா லிக்விட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேனில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. ஸோ அதையெல்லாம் எவாப்ரேட் ஆகிடும். நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுருந்த அந்த 2 டீஸ்பூன் மாவில் 2 டேபிள்ஸ்பூன் மாவில் இதை நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப் பண்ணலன்னா நம்ம கேக் ஊற்றி வேக வைக்கும்போது எல்லா நட்ஸும் ஃப்ரூட்ஸும் அடியில் போய் தங்கிடும். இப்படி பண்ணுறதால எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பரவி இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கிடைக்கும். இப்போ ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த மாவில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். மீன்வாயில் நான் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கேக் பேக் பண்ண நம்மளுக்கு டோட்டலாக ஒரு 30-40 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் எடுக்கிற பேன் சைஸை பொறுத்து டைம் வேரி ஆகலாம். நான் இன்றைக்கி 8 இன்ச் இருக்க ஒரு ஸ்குவேர் பேன் தான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு டோட்டலாக ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு. ஓவனை ப்ரீஹீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணாமல் கேக் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் இந்த பேக்கிங் பேனில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போது இந்த கேக் மிக்ஸ் எல்லாத்தையும் அந்த பேக்கிங் பேனில் ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கேக் மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூட்டி ஃப்ரூட்டி அதெல்லாம் போட்டு அந்த ரிச்னஸ் அந்தளவுக்கு இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வீட்லேயே பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ரிச்சாக சூப்பராக நம்ம ஃபேமிலிக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஓவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரிக்கு நான் 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தேன். அண்ட் இந்த கேக்கை கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1 நாளாவது விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நைட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் மார்னிங் கட் பண்ணுங்கள். உடனே சூடாக கட் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு நல்லா வராது. ஸோ நான் ஓவன்லேருந்து எடுத்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். சைட்லேருந்து மட்டும் நான் கொஞ்சம் நைஃப் போட்டு அதை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்தளவுக்கு பேனில் ஒட்டலை நான், ஏன்னா வேறு எதுவுமே அதில் பட்டரோ இல்லை மைதாவோ சேர்க்கலை. ஸோ அதனால் லைட்டாக ஒட்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர்லேருந்து நல்லா வந்திருக்கு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ ஃபாலோ பண்ண முடியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு. இது நீங்கள் 1 நாள் விட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்லைசஸ் எல்லாம் க்ளீனாக சூப்பராக வரும். நீங்கள் ரவுண்ட் டின்னில் கூட கட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு ஸ்குவேர் பேன் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னு நான் இதில் பண்ணேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிச்சாக நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.